வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஏப்ரல் 14 பிறகு ஊரடங்கு உத்தரவு மேலே நீடிக்குமா, இதோட மத்திய அரசோட திட்டம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். இந்தியாவில் நோய் தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நோய் தொற்று பாதிப்புகள் அதிகரிக்கும் இந்த வேகத்தில் 21 நாள் ஊரடங்கின் முடிவில் நோயாளிகளின் எண்ணிக்கை 10,000 தாண்டக்கூடும் என்று இந்துஸ்தான் டைம்ஸின் வணிக வெளியீடு மின்ட் தெரிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ள ஊரடங்கு அநேகமாக படிப்படியாகத்தான் விலக்கிக் கொள்ளப்படும் என்று தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைரஸின் அடைகாக்கும் காலம் 14 நாட்கள். எனவே நாம் பார்ப்பது பழைய பாதிப்புகள் ஆகும், அதாவது மார்ச் 24 முன். எனவே இந்த பழைய பாதிப்புகள் சரி செய்யப்பட்டவுடன் மட்டுமே தற்போது உள்ள ஊரடங்கின் தாக்கத்தை தீர்மானிக்க முடியும். நோய் தொற்று நிலைமை தொடர்பாக அனைத்து மாநில முதல்வர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி இவ்விஷயத்தை கோடிட்டு காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நோய் தொற்று மேலும் பரவாமல் இருப்பதை தடுக்கவும் ஊரடங்கு நிலையிலிருந்து எவ்வாறு கவனமாக வெளிவரலாம் என்பது பற்றியும் ஆலோசனைகள் நடத்தினர். இந்த நிலையில் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட வாய்ப்பு இல்லை என்று, படிப்படியாகவே ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படும், இனி பரவ வாய்ப்பில்லை என்று உறுதியாக கருதப்படும் மாநிலங்களில் தொடங்கி ஒவ்வொரு பகுதியாக விலக்கிக் கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. ஸோ இந்த ஊரடங்கு உத்தரவு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் வந்து விலக்கிக் கொள்ளப்பட மாட்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தொற்று நோய் வந்து இனிமேல் பரவ வாய்ப்பில்லை என்று கருதும் மாநிலங்கள் தலைவர்கள் சொன்னால் மட்டுமே அந்தந்த மாநிலங்களை வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து விலக்கிக் கொள்ளப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு மாநிலத்திலேயே கூட குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஏற்ப அல்லது குறிப்பிட்ட பகுதிக்கு ஏற்ப கட்டுப்பாடுகள் தொடரக்கூடும் என்று கூறப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்து கூட இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த தொற்று நோயால் அந்த பகுதிகளை மட்டும் அந்த ஊரடங்கு வந்து தொடரக்கூடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில குறிப்பிட்ட பகுதியில் ஊரடங்கு காலத்தை போலவே கட்டுப்பாடுகள் தொடர வாய்ப்புள்ளது. ஊரடங்கு உத்தரவு பின் மீண்டும் ரயில்கள் இயக்கப்பட்டாலும் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ஊரடங்கு விலக்கப்பட்ட பின் பார்த்தீங்கன்னா, ரயில்கள் வந்து இயங்கினாலும் சில கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஆங்காங்கே சிக்கி கொண்டவர்களும் அத்தியாவசிய பணிகளில் இருப்பவர்களும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்றடையும் வகையில் குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் நாடு முழுவதும் மக்கள் வெளியே நடமாடவும் கூட்டமாக திரளவும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் என்று தெரிகிறது. சிறிய கடைகள் திறக்கப்பட்டாலும் திரையரங்குகள் மால்கள் போன்ற அதிக மக்கள் திரும்பும் பகுதிகளுக்கான தடைகளும் தொடரும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தடை உத்தரவு வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய திரையரங்குகள் மால்கள் அந்த பொது நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கு வந்து தடைகள் தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனினும் இவை எல்லாமே யாராலும் அனுமானிக்க முடியாத வரும் வாரங்களில் நோய் தொற்றால் அடுத்தடுத்து நேரக்கூடிய விளைவுகளை பொறுத்தே நடைமுறைக்கு வரும் என்று தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவு குறித்து விளக்கம் அளித்த மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, ஏப்ரல் 14 பின் நாட்டில் ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கும் திட்டம் தற்போதைக்கு இல்லை. ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படும் என்று வெளியாகும் தகவல்கள் ஆச்சரியத்தை அளிக்கிறது என்றார். இதன் மூலம் ஏப்ரல் 15 முதல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டு நாடு முழுவதும் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை செயலர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஏப்ரல் 14 அப்புறம் இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து நீட்டிக்கும் திட்டம் இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து ஏப்ரல் 15 முதலடங்கு உத்தரவு வந்து நீக்கப்பட்டு மக்கள் இயல்பான நிலைக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.